மிக முக்கியமான மகப்பேறு மருத்துவர் மற்றும் பெண் நோயியல் நிபுணர் ஜான் மார்டின் மன்ரோக்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு டிசம்பர் அஞ்சு அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற கெல்வின் க்ரோவ் ஸ்ட்ரீட்டில் ஜார்ஜ் மன்ரோக்கருக்கும் ஜெஸ்ஸி எலிசபெத் மார்டின்கருக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் ஜான் மார்டின் மண்ட்ரோக்கர் இவர் கூட பிறந்தவங்க எட்டு பேர் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு ஷிப் ஓனரா அதாவது கப்பல் உரிமையாளராக இருந்திருக்கிறாங்க மேலும் இவருடைய அப்பா ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கராகவும் இருந்திருக்கிறாங்க இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்தனால ஜான் மார்டின் மன்ரோக்கருடைய குழந்தை பருவம் ரொம்பவே மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது இந்த நிலையில கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் மார்டின் மார்ட்டின் மண்ட்ரோக்கருக்கு நான்கு வயது இருக்கும்போது அதாவது ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் டிசம்பரில் பிறந்திருந்தனால ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கருக்கு நான்கு வயது இருந்தது அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக கிளாஸ்கோவுடைய கெல்வின் க்ரோவ் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துடுறாங்க அங்கு சேர்ந்து ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போது பிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்டரி வர இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜான் மார்ட்டின் மார்டின் படித்து வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஒன்பது வயதுல ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காங்க கிளாஸ்கோவிலேயே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அகாடமி அப்படின்ற ஒரு லோக்கல் ஹைஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க ஸோ அந்த கிளாஸ்கோ அகாடமி அப்படின்றது ஒரு ஹைஸ்கூல் ஸோ இங்கே சேர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஹையர் எஜுகேஷனின் போது அதாவது இவருடைய உயர்கல்வியின் போது கிரீக் லட்டின் ஜெர்மன் பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் கற்றுக்கிட்டு வந்தாங்க அதை சாதாரண நாம கட்டில்லாமல் ரொம்ப fluently பேசற அளவுக்கு가 ரொம்ப சாதாரணமா பேசற அளவுக்கு அந்தந்த மொழிகளை ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் கத்துக்கறாங்க மேலும் இவர் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் படிச்சு வந்தாங்க இந்த நிலையில மெல்ல மெல்ல ஜான் மார்ட்டின் மன்றோக்கரோடே கவனமானது மருத்துவத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருந்தது குறிப்பா இவர் மருத்துவம் படிக்கணும் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் முடிவு செஞ்சறாங்க இதுக்கிடையில் கிடையில ஆயிரத்தி 180 ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினாறு வயதில் ஜான் மார்டின் மன்ரோக்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை கிளாஸ்கோ அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறனால கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே ஜான் மார்ட்டின் மன்ரோக்கரை சேர்த்துடுறாங்க அங்கு சேர்ந்து ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க மருத்துவ கல்வியில் குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஎம் அதுதான் படித்தாங்க அதாவது எம்பிசிஎம் அப்படின்ற லட்டின் லாங்குவேஜில் பேச்சுலர் பேக்கல்லோரியஸ் மெடிசனே பேக்கல்லோரியஸ் அது வந்து எம்பி அதே மாதிரி மாஸ்டரே சிருஜிஏ அது வந்து சிஎம் அப்படின்னு ஸோ இது வந்து லட்டின் லாங்குவேஜில் இதுதான் வந்து இங்கிலீஷில் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஸோ இதை வந்து எடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதே காலகட்டத்தில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே ரொம்ப ரொம்பவே நல்லாவே படிச்சு வந்தாங்க குறிப்பாக வந்து அனாட்டமி உடற்குறியல் பெத்தாலஜி நோயியல் ஃபிசியாலஜி உடலியல் சர்ஜரி அறுவை சிகிச்சை மெட்டீரியல் மேடிக்க மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே நல்லா படித்து நிறைய மெடல்ஸையும் அவர் வந்து வின் பண்ணி வந்தாங்க இந்த நிலையில தான் மடாக் கேமரன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் இவர் ஒரு மகப்பேறு மருத்துவரும் கூட ஸோ அந்த மடா கேமரன் அப்படின்றவர் வந்து இந்த காலக்கட்டத்தில் இந்த ஆன்டிசெப்டிக் வந்து அதாவது கிருமி நாசினி பெரும்பாலும் வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி பெருசாக அந்த ஆன்டிசெப்டிக்லாம் பயன்படுத்த மாட்டாங்க இதனாலயே அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது நிறைய பேர் அறுவை சிகிச்சைக்குள்ளானவங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி குழந்தையை போது இந்த ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தாதனால நிறைய பேர் வந்து பெண் குழ அந்த பெண்கள் வந்து பியர்ஃபெரல் ஃபீவர் அப்படின்ற அந்த பிரசவ காய்ச்சனால் பாதிக்கப்பட்டு இந்த தொற்று காரணமாக இறந்து போனாங்க சோ இது மாதிரி நிறைய பெண்கள் இறந்து வந்தாங்க அப்போ இந்த ஆன்டிசெப்டிக் அப்படி ஒரு வரப்பிரசாதமாக மருத்துவத்தில் இருந்தது குறிப்பாக அறுவை சிகிச்சையில் ஸோ இந்த ஆன்டிசெப்டிக் ஒரு கண்டிஷன் இதை பயன்படுத்தி எப்படியாவது ஒரு சிசரியன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி மர்டா கேமரன் அப்படின்ற ஒரு முடிவு செஞ்சு அதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஸ்பென்சரி அது இன்னைக்கு வந்து பிரின்சஸ் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அங்கே வந்து அந்த ஒரு மர்டா கேமரன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஒரு அந்த ஒரு சிசரியன் செக்ஷனை அவர் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அவர் வந்து பண்ணுறாங்க அது வந்து இந்த சிசரியன் செகன் செக்ஷனு இந்த அண்டர் ஆன்டிசெப்டிக் கண்டிஷன் அதாவது இந்த ஆன்டி கிருமி நாசினியை பயன்படுத்தக்கூடிய நிலையில் செய்யப்பட்ட முதல் சிசரியன் செக்ஷன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மர்டா தான் அது செய்யப்பட்டது ஸோ அதை விசிட் பண்ணாங்க அதை வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க மருத்துவர்கள் குறிப்பாக அதுலேயும் மருத்துவ மாணவர்களும் கூட ஸோ அந்த மருத்துவ மாணவர்களில் ஒருத்தராக ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் வந்து இருந்தாங்க அதன் மூலமாக ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவர் வந்து அப்சட்ரிக்ஸ் அதாவது மகப்பேரியல் மருத்துவம் அதையும் கைனகாலஜி பெண் நோயியல் இதை வந்து படிக்கணும் அப்படின்னு இவர் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய இருபத்தோரு வயதில் ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் இவருடைய எம்பிசிஎம் அப்படின்ற அந்த மெடிசன் டிகிரி வந்து இவர் வந்து மருத்துவ ப பட்டத்தை வந்து இவர் பெற்றுறாங்க பெற்ற உடனடியாக இவர் வந்து இப்போ மகப்பேரியல் மருத்துவமும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பெண் நோய்கள் அந்த அப்செட்ரிக் கைன காலேஜ் இவர் இவர் இது இவர் இதை படிக்கணும் அப்படின்ற இவர் வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் முடிவு பண்றாங்க ஏற்கனவே ஜான் மார்டின் மன்றோக்கருடைய அப்பா ஒரு சிப் ஓனர்லாம் அப்படின்றனால அவர் நல்ல வசதியா இருந்தனால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் மேற்கொண்டு இந்த அப்செட்ரிக்ஸ் அண்ட் கைன காலேஜ் படிக்கிறதுக்கு இவரை வெளியே அனுப்புகிறதுக்கும் ஒத்துக்கிறாங்க இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் முதல்ல இவர் வந்து ஸ்காட்லாந்துல இருக்கிற எடன்பா எடன்பலா இருந்து அயர்லாந்துல இருக்கிற டப்ளினுக்கு போறாங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ரோடாண்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஜாயின் பண்ணி அங்கே வந்து மருத்துவ கல்வியை வந்து குறிப்பாக மருத்துவ பயிற்சிகளை இந்த மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோய்கள்லையும் ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் வந்து கற்றுக்குறாங்க அதாவது மகப்பேறு மருத்துவம் அப்படின்றது பிரசவம் பார்க்குற சம்மந்தமானது அது மிட்வைஃபரி அப்படின்னு அழைக்கப்படும் அதேமாதிரி கைனகாலேஜி இதுவும் மிட்வைஃபரி அப்படின்னு அழைக்கப்படும் ஆனால் கைன காலஜி அப்படின்றது பெண்களுக்கே ஏற்படக்கூடிய தனியான சில நோய்கள் இந்த பீரியட் ப்ராப்ளம் ஸோ அந்தமாதிரி வரக்கூடிய அது வந்து பெண் நோய்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு வந்து பயிற்சி பெறறதுக்காக இவர் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருக்கக்கூடிய அந்த ரோடாண்ட ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணாங்க அடுத்து இவர் வந்து அங்கிருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து இவர் ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் போகிறாங்க இது மாதிரி பல நாடுகளுக்கு ஜான் ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் வந்து செல்கிறாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஜான் மார்ட்டின் மன்றோக்கருக்கு கிரீக் லட்டின் அதே மாதிரி இந்த ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இந்த இந்த மொழிகளெல்லாம் இவர் கற்றுக்கிட்டு இருந்தனால இது வந்து ரொம்ப உதவியாக இருந்தது ஸோ இருந்தும் நிறைய விஷயங்கள் இவர் வந்து கற்றுக்கிறாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் வந்து இவருடைய வேன் இருபத்தஞ்சி இருபத்தாறு வேன் இதெல்லாம் இவர் வந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன் ப்ராக் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே வந்துடுறாங்க ஸோ கிளாஸ்கோ வந்த பிறகு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இவர் பார்த்து வியந்த அந்த மர்டா கேமரன் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவர் ஸோ அவருக்கு ஒரு ப்ரொஃபசோரியல் அசிஸ்டண்ட்டாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏன்னா இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் அந்த மர்டா கேமரன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மிட்வைஃபரியாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதாவது ரீஜியஸ் அப்படின்றது ஒரு ராயல் ஃபேமிலினால் அதாவது இங்கிலாந்தோட அதாவது ஒட்டுமொத்த யுனைடட் கிங்டமுடைய அந்த கிங்ஸ் இல்லைன்னா குயின் ஸோ அவங்கனால ஒரு பொறுப்பு வந்து உருவாக்கப்பட்ட அந்த பொறுப்பு ஒதுக்கப்படுது அப்படின்னா அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற அந்த ஒரு பெயர் வந்து சேரும் ஸோ அதுதான் இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்றது தான் இந்த பொசிஷன் அதாவது இந்த மகப்பேறு மருத்துவம் மற்றும் பெண் நோயியல் பேராசிரியர் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஸருக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற வர்றதுக்கு காரணம் இது வந்து ராயல் ஃபேமிலி கிங் ஃபேமிலினால அந்த ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தனால ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ரீஜியஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மிட்வைஃபரி மிட்வைஃபரி அப்படின்றது அப்செட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜி அப்படின்னு அர்த்தம் ஸோ ரீஜியஸ் ப்ரொஃபசர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜி அப்படின்ற அந்த ஒரு பேராசிரியராக மர்டா கேமரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அவருக்கு ஒரு ப்ரொஃபசரியல் அசிஸ்டண்ட்டாக ஒரு உதவியாளராக அந்த மர்டா கேமரனுக்கு ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க ஸோ அந்த பதவியில் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில் கிளாஸ்கோ

ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து எஃப் ஆர் அப்படின்றது ஸோ இது வந்து அப்படின்றது ஏன்னா கிளாஸ்கோ அப்படின்றனால ஸோ இந்த கௌரவத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக ஜான் இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த ஒரு மருத்துவர் அந்த மன்றோ ம மர்டா கேமரன் அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ப்ரொஃபஸராக மட்டும் வேலை பார்க்கல அதே சமயம் கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்கோ ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அதாவது அந்த பிரின்சஸ் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு மகப்பேறு மருத்துவராகவும் அதே மாதிரி கிளாஸ்கோவிலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை அங்கே ஒரு மருத்துவராகவும் கூட அவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க அதன் மூலமாக அந்த மர்டா கேமரன் கூடவே ஜான் மார்ட்டின் மன்றோக்கேரும் நிறைய பயணம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் போய் நிறைய நிறைய பயிற்சிகள் நிறைய விஷயங்கள் ஸோ இதெல்லாமே வந்து இவர் கற்றுக்கவும் செய்கிறாங்க இந்த நிலையில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜூலை நாலு அன்னைக்கு இவருடைய முப்பது வயதில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் வந்து எமிலியா ஆண்ட்ரோனா எலிசபெத் ஜான் ஹான்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் இவருடைய முப்பது வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு இந்த சமயம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயது இருந்தது ஏன்னா இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த எமிலியா ஆண்ட்ரோயினா எலிசபெத் ஜான் ஆன்சன் அப்படின்றவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு பிறந்தவங்க ஸோ ஜான் மார்ட்டின் மன்ரோக்கரை விட கிட்டத்தட்ட எட்டு வயது வந்து அவங்க கம்மி திருமணத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருக்கும் அந்த ஒரு எமிலியா ஆண்ட்ரோய்னா எலிசபெத் ஜான் ஆன்சன்கர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஜார்ஜ் மண்ட்ரோக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிறந்தது ஸோ இந்த பேர் வந்து ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் அப்பாவை வந்து இவருடைய அப்பா பேரை வந்து வச்சிருந்தாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு தான் ஜான் மார்ட்டின் மண்டோகர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இந்த அந்த ஒரு அந்த பிரின்சஸ் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடல் அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு விசிட்டிங் சர்ஜன் அப்படின்ற முக்கியமான பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த ப்ரின்சஸ் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடல் அப்படின்றது பிரசவம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை ஸோ அங்கே இவர் ஒரு விசிட்டிங் சர்ஜனாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு நியமிக்கிறது நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் வந்து இன்னும் கூடுதலாக பல பொறுப்புகளில் இதே மாதிரி வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோஸ் எங்கெல்லாமே இவர் இவருடைய பணிகளை தொடர்றாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்றோக்கருக்கும் இவருடைய மனைவிக்கும் ரெண்டாவதாக ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இரட் அப்படின்னு சொல்லி அதாவது இங்கரட் ஹெல்மாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த ரெண்டாவதாக பிறந்து அந்த ஒரு பெண் குழந்தை வந்து இறந்து போயிருது இது வந்து ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மறுபடியும் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கருக்கும் இவருடைய மனைவிக்கும் மூன்றாவது தான் லிலியன் மார்ட் மன்றோக்கர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது அந்த பெண் குழந்தையை வந்து அடுத்து நல்லாவே வாழ்ந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருக்கும் இவருடைய மனைவிக்கும் நான்காவதாக இன்னொரு ஒரு குழந்தை பிறந்தது அதுவும் பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு வந்து எலிசபெத் மன்ரோக்கர் அப்படின்னு பேரிட்டாங்க சாரி எலிசபெத் மார்ட்டின் கர் அப்படின்னு ஆனால் அந்த குழந்தை வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்து இறந்து போயிருது ஸோ இதெல்லாமே ஜான் மார்ட்டினுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள் இதுக்கு இதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு அன்னைக்கு ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருடைய அப்பாவான ஜார்ஜ் மன்ரோக்கர் அவர் வந்து அவருடைய எழுபது வயதில் இறந்து போயிடறாங்க ஏன்னா அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நவம்பர் பதினஞ்சு அன்னைக்கு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் அவருடைய எழுபது வயதில் இறந்து போறாங்க ஸோ இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் வந்து ஒரு பேரிழப்பா வந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தது ஆனால் இதெல்லாமே கடந்து ஜான் மார்டின் மன்றோக்கர் இந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோல டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மருத்துவத்தில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன எம்டி டிகிரி அதை இவர் வந்து படிக்கிறாங்க டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதை படிச்சு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து ஆப்பரேட்டிவ் மிட்வைஃப்ரி அப்படின்ற டைட்டில் இவருடைய தீசஸ் ஆய்வுக்கற்றை இவர் சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இருந்து ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருக்கு வழங்கப்பட்டுடுது இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய முப்பத்தொம்பது வயதில் இவர் முப்பத்தொம்பது நாற்பது வயதில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிச்சிருந்தாங்க ஸோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களில் வந்து பண்ணாங்க அதாவது ஆப்பரேட்டிவ் மிட்வைஃபரி அப்படின்னு இவர் வெளியிட்டிருந்த தீசஸ் அது ஒரு புக்காகவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாற ஆரம்பிக்குது இந்த ம மகப்பேறு மருத்துவத்தில் சர்ஜரி பண்ணுறது சம்மந்தமாக இந்த ஒரு புத்தகமானது அமைஞ்சிருந்தது ஸோ அதில் நிறைய நுட்பங்கள் இவர் புதிதாக கண்டுபிடிச்சு அதை வந்து எழுதியிருந்தாங்க ஸோ இதனாலேயே ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸான ஒரு அப்சட்ரிசேனாக அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த கிளாஸ்கோலையே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ஆண்டர்சன் ஹாஸ்பிட்டல் அப்படின் கிளாஸ்கோ ஆண்டர்சன் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஸோ அங்கே இவர் ஒரு சேர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனா காலேஜியாக நியமிக்கப்படுறாங்க அதாவது சேர் அப்படின்னாலும் ப்ரொஃபஸர் அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிளாஸ்கோ ஆண்டர்சன் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆஃப் அப்செட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி காலேஜி மகப்பேரியல் மற்றும் பெண் நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் பணிபுரிய தொடங்குகிறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் வந்து இன்னொரு பொறுப்பை பெறாங்க இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ இவருடைய அந்த மண் கேமரன் அப்படின்ற மட்ரா கேமரன் அப்படின்ற அந்த பேராசிரியர் பணிபுரியக்கூடிய அந்த யுனிவர்சிட்டி இவர் படித்த யுனிவர்சிட்டியும் கூட ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் க்ளாஸ் ஜான் மார்ட்டின் மன்ட்ரோக்கர் வந்து மியர் ஹெ ஹெட் புரொஃபசர் ஆஃப் அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜி அப்படின்னா அந்த பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க அதாவது மியர் ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு மகப்பேறு மருத்துவர் அவர் அவரை கௌரவிக்கிறதுக்காக அவர் இறந்த பிறகு அவருடைய பேரில் ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த ப்ரொஃபசர்ஷிப் தான் வந்து மியோர் ஹெட் ப்ரொஃபஸர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜி அப்படின்றது ஸோ அந்த பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்ட்ரோக்கர் நியமிக்கப்படுறாங்க இதனால் இவர் வந்து கிளாஸ்கோ ஆண்டர்சன் காலேஜிலிருந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்து ஒரு பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க இதுக்கப்புறம் ஜான் மார்ட்டின் மன்ட்ரோக்கர் வந்து தொடர்ச்சியாக இந்த அறுவை சிகிச்சை குறிப்பாக வந்து மகப்பேறு எல்லாம் அறுவை சிகிச்சை பிரசவம் பார்க்கும்போது சுகப்பிரசவம் நடக்கும் அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து சிசரியன் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் சிசரியன் பண்ணும்போது சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்தது முதல் பிரச்சனை வந்து ஏற்கனவே இருந்த பிரச்சனை வந்து இந்த பிரசவ காய்ச்சல்னால் பாதிக்கப்படுறது அது காரணம் வந்து கிருமிகள் இருக்கிறதே தெரியாம சரியா வந்து ஆன்டிசெப்டிக் போட்டு அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கருவிகளை வந்து கழுவாமல் அதை வந்து பயன்படுத்துகிறனால பெண்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்டு இறந்து போனாங்க அது வந்து ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது சரி செய்யப்பட்டது ஆனால் இந்த காலக்கட்டத்தில் சரி செய்யப்படாத ஒன்று சிசரியன் பண்ணும்போது அதிகமான ரத்தப்போக்கு ரத்தப்போக்கு வர்றது ஹெமரேஜ் அது வந்து அதிகமாக ரத்தம் வெளியேறுறது ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை வந்து இந்த யூட்டரின் வெசல்ஸ் அப்படின்ற அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய நாளங்கள் ரத்த நாளங்கள் ஸோ அதெல்லாமே வந்து சிதைவடைகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதல் ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு சிசரியன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து சிசரியன் மட்டும்தான் பண்ணிவிட்டு குழந்தையை வந்து பெற்றுக்க முடியும் சுகப்பிரசவம் வந்து ஆக முடியாது ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் இருந்த அந்த சர்ஜிக்கல் முறை அதில் வந்து இந்த அப்பர் செக்மெண்ட்டில் அதாவது அப்பர் யூட்டரன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்ப்பப்பையினுடைய மேற்பகுதியில் வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்க அதுவும் வெர்டிக்கலாக பண்ணுவாங்க செங்குத்தான் வந்து பண்ணுவாங்க இதனால் கருப்பையில் உள்ள நிறைய சேதங்கள்லாம் ஏற்படும் இப்படி சேதங்கள் ஏற்படுறனால அடுத்து அந்த பெண் வந்து குழந்தை பெற்றுக்கும் போது ஒரு வேலை இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க சுகப்பிரசவமாக வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் முதல் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த முதல் பிரசவமே வந்து சிசரியனில் முடிஞ்சிருது அப்படின்னா அடுத்தடுத்த அந்த பிரசவமும் வந்து கண்டிப்பாக சிசரியன் தான் பண்ண முடியும் சுகப்பிரசவமாக அந்த வெஜனியல் டெலிவரி வந்து நடக்காது ஸோ இது மாதிரி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருந்தது ஸோ அப்போ அது சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் இந்த காலகட்டத்தில் இவருடைய அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மண்டோக்கருக்கும் இவருடைய மனைவியான எமிலியா ஆண்ட்ராயனா எலிசபெத் ஜான் ஆன்சன்கர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தான் இன்னொரு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் ஒரு பெண் குழந்தை ஆன்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை ஆனால் அந்த குழந்தையும் துரிசிரவசமாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்த அதே ஆண்டிலேயே இறந்து போயிருது இது மாதிரி ஜான் மார்ட்டின் மன்டோக்கருடைய வாழ்க்கையில பொது வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் தான் இருந்து வந்தது ஸோ ஒட்டுமொத்தமா ஜான் மார்ட்டின் மன்டோக்கருக்கும் இவருடைய மனைவியான எமிலியா ஆண்ட்ரோயினா எலிசபெத் ஜான் ஜான் ஆன்சன் கேர் ஸோ அந்த எமிலியா ஆண்ட்ரோயினா எலிசபெத் ஜான் ஆன்சன் கேர் ஸோ இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் மொத்தமாக வந்து ஒரு ஆண் குழந்தை நான்கு பெண் குழந்தைகள் அதுல வந்து ஒரு ஆண் குழந்தையும் ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் உயிரோட வாழ்ந்தாங்க சோ மத்த எல்லா பேருமே வந்து அடுத்தடுத்து வந்து இறந்து போனாங்க ஸோ இதுதான் வந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸோ சாரி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு பேர் தான் வாழ்ந்தாங்க மற்ற மூன்று பெண் குழந்தைகளும் பிறந்தவுடனே இறந்து போனாங்க ஸோ இதுதான் வந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கருடைய பர்சனல் லைஃப்பில் சோகம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இதில் சில சக்ஸஸை வந்து இவருடைய ஆராய்ச்சியில் பொது வாழ்க்கையில் சில சக்ஸஸை வந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் அடைய ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவர் ஒரு ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஒரு அறுவை சிகிச்சை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு டெக்னிக் நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அதுதான் வந்து லோவர் யூட்டரன் சிக்மெண்ட் அங்கே வந்து டிரான்ஸ்வர்ஸ் இன்சிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஜான் மார்டின் மண்டோக்கர் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த அப்பர் செக்மெண்ட்டில் கருப்பையில் பெண்களுக்கு வந்து சிசரியன் பண்ணி எடுக்கும்போது குழந்தை எடுக்கும்போது அப்பர் செக்மெண்ட்டில் கருப்பையில் அந்த வெர்டிக்கலாக வந்து பண்ணுறது செங்குத்தாக போய் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லோவரில் அதாவது கருப்பையினுடைய கீழ் பகுதியில் லோவர் யூட்டாரன் செக்மெண்ட் அங்கே வந்து சிசரியன் பண்ணலாம் அதுவும் குறிப்பாக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணணும் ஹரிசாண்டெல்லாம் வந்து பண்ணணும் கிடைமட்டமாக அந்த ஒரு ச கட்டை வந்து பண்ணணும் அதாவது கட் பண்ணுறது அந்த ஒரு கீரல் வந்து போட்டு அந்த குழந்தை எடுக்கிறது ஸோ அதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் ஒரு புதிய முறை கண்டுபிடிக்கிறாங்க இந்த முறை தான் வந்து லோ லோவர் யூட்டரன் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சிசரியன் செக்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஸோ லோவர் சிசரியன் செக்ஷன் இது மாதிரியும் அழைக்கப்படும் ஸோ பல பேர்களில் இது வந்து அழைக்கப்படும் இதை ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் தான் கண்டுபிடிக்கிறாங்க இதனால் முதல்ல ஏற்படக்கூடிய நன்மை வந்து அதிகமான ரத்த போக்கு வந்து இருக்காது ரொம்ப கம்மியாக தான் ரத்தம் வெளியேறும் இது முதல் ஒரு சக்சஸ் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்கள் வந்து முதல் குழந்தை சிசரியனில் பெற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி லோவர் யூட்டரன் சிக்மெண்டில் இந்த மாதிரி துளை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸாக வந்து இன்சைஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த டிரான்ஸ்ஃபர்ஸாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதன் மூலமாக கிடைமட்டமாக அந்த கர்ப்ப கருப்பையை வந்து அறுத்து அந்த குழந்தையை எடுக்கிறதன் மூலமாக அந்த காயம் சீக்கிரம் குணமடையும் அது மட்டும் இல்லாமல் பெரிய கரு சிதைவுலாம் எடு அந்த கருப்பை ஏற்படாது ரெண்டாவது குழந்தை ஒருவேளை சுக சுகப்பிரசவம் பிறக்கணும் அப்படின்னா அது வந்து பிறக்க முடியும் ஒரு நன்மையும் வந்து நடந்தது வந்து ஜான் மன்றோக்கர்னால இது வந்து சாத்தியமானது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சமயம் ஜான் மார்டின் மன்றோக்கர் வந்து இதை ஒரு ஒர்க்காகவும் எழுதி பப்ளிஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து ஒரு சில நபர்கள் கூட சேர்ந்து த கம்பை டெக்ஸ்ட் புக் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒரு பாடநூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சில நபர்கள் கூட சேர்ந்து ஜான் மார்டின் எழுதி பப்ளிஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து த கம்பைன்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் அப்செட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜி ஃபார் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் அப்படின்றது மருத்துவ மாணவர்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவான பார்த்திங்கன்னா ஒரு பாடநூலும் கூட குறிப்பாக வந்து பாட புத்தகம் அது குறிப்பாக அந்த மகப்பேறு மருத்துவம் பெண் நோய்கள் ஸோ அதில் பா ம மருத்துவ மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி மகப்பேரியல் மருத்துவர்கள் அதேமாதிரி பெண் நோயியல் நிபுணர்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு பாட புத்தகமாகவும் இது இருந்தது ஸோ இதை சில பேர் கூட சேர்ந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க இதுக்கப்புறம் ஜான் மார்ட்டின் மன்றோக்கரோடையும் ஆராய்ச்சி இன்னும் மேம்பட்டது அது குறிப்பாக இவர் ஏற்கனவே ஒரு சில நன்மைகள் செஞ்சிருந்தாலும் இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது ஆனால் அதாவது இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த வெசல்ஸ் அந்த நாளங்கள் அது வந்து அதிகமாக வந்து சேதமடைகிறது ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வராங்க அதுதான் வந்து கர்வ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கர்வ் டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்சிசன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளைஞ்சு கிடைமட்டமாக போய் அந்த க கருப்பையை வந்து சரியாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி ஸோ அதை இன்சிஸ் பண்ணுற மாதிரி ஸோ அதை ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது இதனால் அந்த யூட்டரன் இது வந்து அதாவது யூட்டரன் வெசல்ஸ் வந்து பாதிக்கப்படாது கருப்பை நாளங்கள் வந்து பாதிக்கப்படாது அந்த மாதிரி ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் ஒரு நுட்பத்தை கொண்டு வராங்க இது மாதிரி இவர் பல முன்னேற்றங்கள் இந்த பிரசவத்தின் போது பெண்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடியதை தடுக்கிறதுக்காக இவர் வந்து செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கூறப்பட்டு வந்தது அது வந்து எட்வின் கிரேகன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் வந்து சொன்னாங்க ஒன்ஸ் எ சிசேரியன் ஆல்வேஸ் எ சிசெரியன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சிசேரியன் பண்றாங்கன்னா அடுத்த குழந்தை வந்து சிசெரியன் மூலமா தான் பெற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கோடு இது இந்த கோடை உடை உடைச்சி இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் எ சிசேரியன் ஆல்வேஸ் நாட் எ சிசோ சிசேரியன் அப்படின்றது மாற்றி அமைச்ச ஒரு ஒரு பெருமை வந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கெருக்கே சாரும் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமெரிக்கன் கைனக்கலாஜிக்கல் சொசைட்டி இது வந்து இன்னைக்கி அமெரிக்கன் கைனக்கலாஜிக்கல் அண்டு அப்சட்ரிகல் சொசைட்டி அப்படின்னு இருக்குது இது வந்து யுனைடட் ஸ்டேட்ஸுடைய மேசச்சுசெட்ஸில் இருக்கிற ஸ்டாக் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு சிட்டி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த அமெரிக்கன் கைனகாலஜிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்காக இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற ஸ்டாக் பிரிட்ஜுக்கு போய் அந்த அமெரிக்கன் கைனகாலஜி சொசைட்டி கைனகாலஜி சொசைட்டியோடைய அந்த மீட்டிங்கில் இவர் வந்து ஜாயின் பண்ணி அதில் இவர் இந்த முறை இந்த கர்வ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கர்வ் ட்ரான்ஸ்ஃபர் இன்சீசன் இதை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லோயர் லோயர் யூட்டரன் சிக்மெண்ட் இது இப்படி தான் பண்ணணும் கருப்பையினுடைய மேல் பகுதியில் செங்குத்தா போய் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பதிலாக கருப்பையினுடைய கீழ்ப்பகுதியில் கிடை மட்டும் அதுவும் கொஞ்சம் வளைஞ்சி பண்ணுறதன் மூலமாக அந்த பெண்களினுடைய கருப்பை சேதமடையாது அதனுடைய கருப்பை நாளங்களும் சேதமடையாது அதிகமாக ரத்தப்போக்கும் இருக்காது அந்த காய சீக்கிரமாகவும் குணமடையும் அதுக்கப்புறமா அந்த பெண் பெண் வந்து சுகப்பிரசவம் நடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதுவும் சரியாக நடக்கும் ஸோ இது மாதிரி இவ்வளவு முன்னேற்றங்கள் இதை வந்து இவர் தெரிவித்த பிறகு அங்க இருக்கக்கூடியவங்க பிரமிச்சு போறாங்க பயன்பாட்டுக்கே வருது இதே காலகட்டத்தில் மறுபடியும் ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் இந்த ஒரு முறை இந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மேசசூசிட்ஸ்ல இருக்கிற இருந்து அந்த மீட்டிங் அமெரிக்கன் கைனகாலாஜிக்கல் சொசைட்டியோடைய மீட்டிங் முடிச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே வராங்க இந்த சமயம் தான் அந்த மண்ட்ரா கேமரன் மர கேமரன் அப்படின்ற இவருடைய பேராசிரியர் அவர் வந்து அந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க அவர் ரிட்டையர் ஆன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி நான்

இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பண்றாங்க அது வந்து இருக்கிற லண்டன்ல இந்த மகப்பேரியல் மருத்துவர்களுக்காகவும் அதே மாதிரி பெண் நோயல் நிபுணர்களுக்காகவும் ஒரு ராயல் காலேஜ் துவங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து வெளிவந்தது நிறைய பேர் வந்து சிக்னேச்சர் பண்ணாங்க அதாவது ஒரு சிலர் வந்து சிக்னேச்சர் பண்ணாங்க அதில் ஸோ அதில் ஜான் மார்டின் ஒருத்தராக இருந்தாங்க ஆமா இந்த மாதிரி ராயல் காலேஜ் உருவாகணும் அப்படின்னு சொல்லி இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் இறுதி காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் அப்சி அண்ட் கைன காலேஜிஸ் அப்படின்றது உருவாகுது ஸோ அது வந்து நிறுவப்படுது அது நிறுவுகிறதுக்கு சிலர் காரணமாக இருந்தாங்க அந்த சிலரில் ஒருத்தராக ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் இருந்தாங்க இதனாலயே இவர் ஒரு ஃபெல்லோவாவும் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் அப்ஸட்ரிசியன்ஸ் அண்டு கைன காலேஜஸ் எஃப்ஆர்சிஓஜி அப்படின்ற அந்த கௌரவத்தையும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெறாங்க ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ஃபெல்லோவாவும் ஆகிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் அப்சட் ரீசியன்ஸ் அண்டு கைனகாலேஜோடைய ஃபர்ஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இவர்தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில் நிறுவப்பட்டிருந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் பிரசிடண்டையும் வைஸ் பிரசிடெண்ட்டையும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அப்போ அதனுடைய வைஸ் பிரசிடென்டாக முதல் நபராக முதல் ஒய்ஸ் பிரசிடெண்டாக இவர் தான் வந்து ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் தான் அந்த துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு பொறுப்பில் இருக்கும்போதே இவர் கூடுதலாக இவருடைய ஒர்க்ஸையுமே வந்து கண்டினியூவாக வந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த காலக்கட்டத்தில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கருடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து சிறப்பாக இருந்து வந்தது இதே சமயம் வந்து நிறைய கௌரவங்களையும் பெற்று வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் அப்சர்ட் அப்சர்ட் ரிசன்ஸ் அண்டு கைனா காலேஜஸ்ஸும் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து பதவிக்காலம் நிறைவடைஞ்சு வெ வெளியேறினாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இவர் வந்து மெட்டர்னல் மெட்டர்னல் மொட்டாலிட்டி அண்டு மோர்பிடிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு மெட்டர்னல் அப்படின்றது

முப்பத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்பிலிருந்து இவருக்கு கேத்தரின் பிசப் ஹார்மன் பிரைஸ் அதை வழங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்டோக்கரை கௌரவப்படுத்துகிறாங்க ஸோ இது இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது இந்த புத்தகத்தில் தான் இவர் வந்து மெட்டர்னல் ஸ்கீம்லாம் குறித்து வந்து பல விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க பிறகு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயதில் ஜான் மார்ட்டின் மன்ட்ரோக்கர் வந்து அந்த ரீஜியஸ் ப்ரொஃபசராக அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படிங்கிற பேராசிரியர் பொறுப்பில் இருந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோல இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோல இருந்து இங்கிலாந்துடைய கேண்டர்பெரி இங்கிலாந்துடைய கென்டில் இருக்கிற கேண்டர்பெரி அங்கே போய் இவர் வந்து இவருடைய ஃபேமிலியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கருக்கு வந்து இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இருந்து டிகிரி ஆஃப் எல்எல்டி வழங்கப்படுது எல்எல்டி அப்படின்றது டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு டாக்டரேட் அப்படின்னு அது வந்து லட்டின்ல அறியப்படும் ஏன் டபுள் எல் அப்படின்னா டபுள் லா ஒன்று கேனன் லா இன்னொன்று சிவில் அதுதான் டாக்டர் ஆஃப் லாஸ் ஸோ அந்த கௌரவ டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஜான் மார்டின் மண்ட்ரோகருக்கு வழங்கப்படுது இதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே எழுதின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதின ஆபரேட்டிவ் மிட்வைஃபரி அப்படின்னு ஃபேமஸான புக்கு அதை வந்து ஆப்ரேட்டிவ் அப்செட்ரிக்ஸ் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதை அப்டேட் பண்ணி ஒரு அடிஷனா ஒரு பதிப்பாக வெளியிடுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு அது ஆப்ரேட்டிவ் மிட்வைஃபரி அப்படின்றது ஆப்ரேட்டிவ் அப்செட்ரிக்ஸ் அப்படின்னு மாற்றப்படுது அந்த பேர் மாற்றம் படப்படுது ஸோ அந்த புக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இவருடைய ஜான் மார்ட்டின் மண்டோகருடைய அம்மாவான ஜெஸ்ஸி எலிசபெத் மார்ட்டின் ஜெஸ்ஸி எலிசபெத் மார்டின் கர் அவங்க வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு வயதில் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க ஏன்னா ஜான் மார்ட்டின் மண்டோக்கருடைய அம்மா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தவங்க இவருடைய அப்பாவோட ஒன்பது வயது கம்மி ஸோ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவங்களுடைய தொண்ணூற்றி மூணு வயதில் ஜான் மார்ட்டின் மண்டோக்கருடைய அம்மாவான ஜெஸ்ஸி எலிசபெத் மார்ட்டின்கர் வந்து இறந்து போகிறாங்க ஸோ இதுவும் ஜான் மார்ட்டின் மண்டோக்கருடைய பர்சனல் லைஃப்பில் மறுபடியும் ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக இருந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் தொடங்குது ஸோ வேர்ல்டு வார் டூ வந்து ஸ்டார்ட் அந்த வேர்ல்டு வார்ட் வின் போது இவர் வந்து இப்போ இங்கிலாந்துடைய கிணட்ல இருக்கிற கேண்டர்பெரிலாம் வாழ்ந்து வரனால அங்க இருக்கக்கூடிய கெண்ட் அண்ட் கேண்டர்பெரி ஹாஸ்பிட்டல் அங்க ஒரு மெடிக்கல் சூப்பர் இன்டென்டன்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவர் ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதல் காலக்கட்டத்துலையும் தொடர்ச்சியாக ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் வந்து அவருடைய பணியை செய்து வந்தாங்க ஸோ இது மாதிரி ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் வந்து இவருடைய அந்த அந்த போர்லையும் இவருடைய பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த இரண்டாம் உலக போரானது முடிவடையுது இரண்டாம் உலக போர் முடிவடைஞ்ச பிறகு இவர் வந்து ஜான் மார்ட்டின் மன்றோக்கர் பெருசாக வேறு எந்த விதமான விஷயங்களையும் ஈடுபடாமல் இவர் இவருடைய பர்சனல் லைஃப்பை சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் ஜான் மார்ட்டின் மண்டோக்கருக்கு ஒரு கௌரவம் கிடைச்சது அதை வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய விம்போல் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு பிளேர் பெல் மெடல் அப்படின்ற ஒரு மெடல் அது வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் முதல் முறை வந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து தான் வழங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த பிளேர் பெ பிளேர் பெல் மெடல் அப்படின்ற அந்த மெடலை பெற்ற முதல் நபர் வந்து ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் தான் இவருக்கு தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் பெல் மெடல் ஆனது ராயல் சொசைட்டியா மெடிசன் தரப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் வந்து மற்ற பிரிட்டிஷை சேர்ந்தவங்க யுனைடெட் கிங்டமை சேர்ந்தவங்க அப்செட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜியில் ஆற்றின பங்களிப்பையும் அதனால் ஏற்பட்ட அப்செட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜியில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் இது குறித்து ஒரு ஹிஸ்டோரிக்கல் ரிவியூ எழுதணும் அப்படின்னு ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் முடிவு செஞ்சிடறாங்க இதனால் சில நபர்கள் கூட சேர்ந்து அந்த ஹிஸ்டோரிக்கல் ரிவ்யூவை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஹிஸ்டோரிக்கல் ரிவ்யூ ஆஃப் பிரிட்டிஸ் அப்செட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்ற அந்த டைட்டிலில் அந்த ஒரு புக்கையும் பப்ளைஸ் பண்ணுறாங்க ஸோ இதுவும் வந்து ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது குறிப்பாக இவருடைய ரிட்டையர்மெண்டுக்கு பிறகு எழுதக்கூடிய இவருடைய பங்களிப்பாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருடைய மனைவியான எமிலியா ஆண்ட்ராயினா எலிசபெத் ஜான் அன்சன்கர் அப்படின்ற இவருடைய மனைவி வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்பத்தோரு வயதில் இறந்து போயிடுறாங்க ஸோ ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருடைய மனைவி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்பத்தோரு வயதில் அந்த எமிலியா ஆண்ட்ராயினா எலிசபெத் ஜான் கர் அப்படின்ற இவருடைய மனைவி இறந்து போகிறாங்க இதுவும் ஜான் ஜான் மார்ட்டின் மன்ட்ரோக்கருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் ஜான் மார்ட்டின் மன்றரோக்கருடைய உடல்நிலையை பாதிக்கப்படுது ஸோ ஸோ பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் ஏழு அன்னைக்கு இவருடைய தொண்ணூத்தோரு வயதில் ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் இறந்து போயிடுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் ஏழு அன்றைக்கி இவருடைய தொண்ணூத்தோரு வயதில் இவர் இறந்து போயிடுறாங்க ஜான் மார்ட்டின் மண்ட்ரோக்கர் ஸோ ஜான் மார்ட்டின் மண்டோக்கர் இறந்து போயிட்டாலும் இவர் மகப்பேறு மருத்துவம் பெண் நோய்கள் அதிலெல்லாம் ஆட்டின பங்களிப்பானது இன்றைக்கி வரைக்குமே வந்து பயன்படுத்தப்பட்டு வருது குறிப்பாக வந்து ஜான் மார்ட்டின் மண்டோக்கர்னால் உருவாக்கப்பட்டிருந்தேன் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்சீசன் அதுக்கப்புறம் அந்த கர்வ் ட்ரான்ஸ்ஃபர் இன்சீசன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்சீசன் அப்படின்றது அந்த கர்வ் ட்ரான்ஸ்பர்ஸ் இன்சீசன் வந்து பெண்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குது குறிப்பாக அந்த பிரசவ பிரசவத்தின் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை தடுக்குது அதே மாதிரி கரு அந்த கருப்பை நாளங்களில் ஏற்படக்கூடிய சிதைவு அதுக்கப்புறம் கருப்பை சிதைவு அதெல்லாம் தடுக்கப்பட்டு ஒருவேளை அடுத்து ஒரு பிழை சுகப்பிரசவம் அடுத்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களினுடைய உயிரும் வந்து காப்பாற்ற மாற்றப்பட்டு வருது ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இவருடைய ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால மாற்றப்பட்டிருக்கு ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்குமே இவருடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்குமே பிரசவத்தின் போது பயன்படுத்தப்பட்டு வருது இது மட்டும் இல்லாமல் ஜான் மார்ட்டின் மன்ரோக்கருடைய ஆப்ரேட்டிவ் மிட்வைஃபரி அப்படின்னு எழுதப்பட்டு ஆப்ரேட்டிவ் அப்செட்ரிக்ஸ் அப்படின்னு மாறிய புத்தகம் அது இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் இன்னும் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணி நிறைய அடிஷன்ஸ் பதிப்புகளாக அதை வெளியிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஆற்றின அந்த அந்த ஒரு மெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி அதாவது மெட்டர்னல் மொட்டாலிட்டி அண்டு மொர்பிலிட்டி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டிருந்த புத்தகம் ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது மாதிரி ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் வந்து அந்த ஒன்ஸ் ஏ சிசரியன் ஆல்வேஸ் ஏ சிசரியன் அப்படின்ற வாக்கியத்தையே மாற்றி அமைச்சிருந்தாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஜான் மார்ட்டின் மன்ரோக்கர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான டாபிக் எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Danke.